இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் காணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து சாக்லேட் மூஸ். ஸோ இது வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுற சாக்லேட் மூஸ் இல்லை, இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளெண்டர் மட்டும்தான் தேவை. ஸோ ஒரு பிளெண்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நேம் வந்து பிளெண்டர் சாக்லேட் மூஸ்ன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சாக்லேட் மூஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ 1/2 கப் ஹெவி க்ரீம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சுகர். நான் வந்து டெமரரா சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 300 கிராம்ஸ் வந்து டார்க் சாக்லேட். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூஸ் செட் பண்ணுறதுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு எக்கு, 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப் க்ரீம். ஸோ இந்த 1/2 கப் க்ரீமில் நம்ம வச்சுருக்கிற இந்த காஃபி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் வரணும், நல்லா ஹாட் ஆகணும் இது. ஏன்னா இதுதான் வந்து நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணும். அதனால் இது நல்லா ஹாட்டாட்டு பாயில் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட் மூஸுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸை பிளெண்டரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஹாமில்டன் பீச்சோட பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கிற சாக்லேட்டை இந்த பிளெண்டரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ சாக்லேட்டுக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குறவாக வேணால் குறவாக ஆட் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஸோ சாக்லேட் வச்சு டெசர்ட் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த சாக்லேட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ சாக்லேட்டை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இது வந்து உங்களுக்கு சால்ட்லேயும் காஃபிலையும் இருக்குது. அதனால் எப்போவுமே சாக்லேட் டெசர்ட்டில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் காஃபியும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வச்சுருக்கிற வெனிலா எசன்ஸ். ஸோ நம்மளோட க்ரீம் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து சாக்லேட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பிளெண்டரை வந்து இதில் வந்து வச்சுட்டோம். இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே உள்ள லிட்டை எடுத்துருங்க. நம்மளோட சூடான காஃபியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்லோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து மிச்ச உள்ளதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுலேயே வந்து இது பயங்கர ஹாட்டாக இருக்குது. இதில் ஒரு எக்கு ஆட் பண்ணிட போகிறேன். இந்த எக்கு தான் வந்து இந்த சாக்லேட் மூஸை செட் பண்ணும். ஸோ இந்த எக்கு வந்து குக் ஆகாமல் இருக்குமான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹாட்டாட்டு இது இருக்கிறதுலே வந்து பிளெண்ட் பண்ணும்போது அந்த எக்கு வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி அவ்வளோ சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளோட எக்கும் வந்து அந்த சூட்லேயே வந்து குக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாக்லேட் மூஸோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சர்விங் கப்ஸில் ஊற்றிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சாக்லேட் மூஸை வந்து எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. ஸோ சாக்லேட் மூஸ் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து மினிமம் 3-4 ஹவர்ஸ் வச்சு செட் பண்ண போகிறேன். இது வந்து அப்படியே நல்லா செட் ஆயிடும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இது கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் மூஸ் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபைனலாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த சின்ன பைப்பிங் பேக்கில் வந்து கொஞ்சம் விப்ட் க்ரீம் வச்சுருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் அது ஒரு சின்ன டாப்பில் வந்து கொஞ்சம் வெப் க்ரீமும்
ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராபெரிஸ் நீங்க வந்து எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட சாக்லேட் மூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டெசர்ட் பண்ணி அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.